அது ஒண்ணும் இல்லைண்ண. இவ எங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். இது எல்லாருக்கும் தெரியும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, போனவ அப்படியே போகாம காலையில போய் எங்க குடும்ப நகைய பேங்க்ல இருந்து திருடிட்டு வந்துட்டான. இப்ப திருப்பி கேட்டா தர முடியாதுன்னு அழிச்சாட்டி பண்ணிட்டு இருக்கா? இங்க பாருங்க, நீங்க பாக்க பெரிய ஆள் மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் பேசி எங்க நகையை வாங்கி கொடுங்க, நாங்க பாட்டு போயிட்டே இருக்கோம். அவங்க சொல்றது உண்மையா? இங்க பாருங்க, அது ஒண்ணு குடும்ப நகை எல்லாம் கிடையாது. எனக்குன்னு எங்க அப்பா உழைச்சு சேர்த்து வச்ச நகை என் பேர்ல பேங்க்ல இருந்துச்சு, நான் போய் எடுத்துட்டு வந்தேன். தம்பி, மலரும் கரெக்டா தானே சொல்றது? சரி, அது உங்க நகையா இல்ல மலர் நகையா? அண்ணா, அது எங்க ரெண்டு பேருது இல்ல, அது எங்க அப்பா நகை. ஏப்பா, உங்க அப்பா நகைனா உங்க அப்பா வந்து சொல்ல சொல்ல வேண்டியதானே? அங்க நிக்கிறாருல்ல, அவர் தான் எங்க அப்பா. அண்ணே, அப்பாவை கூப்பிடுங்க. அப்பா, அப்பா போய் கூட்டிட்டு போன. அடா, உங்களை தான் வாங்கப்பா, வாங்க நகைய கேளுங்கப்பா. அப்பா கேளுங்கப்பா. நீங்களே முடிவு பண்ணிக்கங்கப்பா, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்த போற எங்க பேச்சு கேட்க போறீங்களா, இல்ல வெட்டி கௌரவம் பாத்துக்கிட்டு இந்த ஓடுகாலி பேச்சை கேட்டு இப்படியே நிக்க போறீங்களா? எதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க? பேசுங்க சார், உங்க பிள்ளைங்க தானே, பிரச்சனை இல்லாம பேசி முடிச்சிட்டு போங்க சார். இன்னும் எங்கெங்கல்ல உங்க அப்பாவை கொண்டு வந்து நிறுத்துவேன், அந்த நகையை கொடுத்து தொலையண்டி. அது எப்படி முடியும்? இவங்க மூணு பேருக்குமே எல்லாமே செஞ்சீங்கல்ல, அதுவும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமும், நீங்க தானே இவங்களை தாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னதான் செஞ்சீங்க? உனக்கு செய்யற மாதிரியா நீ நடந்துகிட்ட? நான் என் மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்காக நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு ஆயிடுமா? சீதா, அந்த நகையெல்லாம் கொடுக்க சொல்லு. பா, நீங்க மட்டும் இல்ல, வேற யார் வந்து கேட்டாலும் தோ இங்க நிக்கிறானுங்களே, இவனுங்க கையில அந்த நகையை கொடுக்கவே மாட்டேன். ஏய், என்னடி பேசி அனுப்பிட்ட சொல்ற? தம்பி, அமைதியா இருங்க, அதான் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்கல்ல, பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. தம்பி, கிளம்புன்னு சொல்றாங்கல்ல, கிளம்புங்க. பேசிக்கலாம், போ போ கிளம்பு, போ அப்பா எடுத்து போ கிளம்பு. நீ உள்ள வா. ஏப்பா, உங்களால ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருக்க முடியாதாப்பா? ஏன் இப்படி அவசர அவசரமா ஓடி வரீங்க? டேய், அங்கேயே இருந்து இவர் அவமானப்பட்டு நிக்கணும்னு உங்க அப்பாவுக்கு என்ன தலையெழுத்தா? ஏன், பெத்த பிள்ளைங்களுக்காக இத கூட செய்ய முடியாதா உங்களால? வேற ஒண்ணு இல்லன்னு, ஓடி போன பொண்ணோட பாசம் இவங்க ரெண்டு பேரோட கண்ணை மறைச்சிருச்சு. டேய் ரவி, அனாவசியமா வார்த்தையை விடாத. அவன் என்னமா இப்ப அனாவசியமா பேசிட்டா? அவன் சரியா தானே பேசுறான்? ஆமா, குப்பத்துல கஷ்டப்படுறாளே, நகைய வச்சு சந்தோஷமா பொழைச்சுக்கிட்டோன்னு ஒரு வார்த்தை கூட ரெண்டு பேரும் கேட்காம வந்துட்டாங்க. எங்க பொறுமைய சோதிக்கிறீங்களாடா? மா,
நீங்க ரெண்டு பேரும் தான் எங்க பொறுமையை சோதிக்கிறீங்க. அவ பேசுறத வச்சு பார்க்கும்போது எனக்கு டவுட் வந்துருச்சுன்னு. இவங்களே அவளுக்கு போனை பண்ணி நகை எடுத்துட்டு போடின்னு சொல்லியிருப்பாங்க. நான் நினைச்ச நீ சொல்லிட்ட. அடைச்ச, உங்க கற்பனைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையாடா. வாயில வந்ததெல்லாம் வாந்தி எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏப்பா, அப்ப நீங்க பண்றது மட்டும் சரியா? அவ வீட்டுக்கு வந்து கேக்குறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிறீங்க. இப்ப நான் அதை எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? இனி பேசி பிரயோஜனம் இல்ல, போலீஸுக்கு போக வேண்டியதுதான். ரெண்டு பேரும் கிளம்புங்க. பா, ரவி சொல்றதா கடைசியான ஆப்ஷன். முதல்ல கிளம்புங்க, போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். என்னன்னு கொடுப்ப? இந்த மாதிரி மலர் லாக்கர்ல இருந்து நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டான்னு கொடுப்பா. லூசாடா நீ, இல்ல லூசான்னு கேக்குற? யா டேய், லாக்கர் யார் பேர்ல இருந்துச்சு? மலர் பேர்ல. நகை எடுத்துட்டு போனது யாரு? மலர். நீ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ற? மலர் மேலதான். போலீஸ்காரங்க ஒண்ணும் உங்களை மாதிரி மூளை இல்லாதவங்க இல்லடா. அதெல்லாம் முடியாதுப்பா, அது நீங்க சம்பாதிச்சது. நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மேற்கொண்டு என் மாமனாரை வச்சு டீல் பண்ணிக்கலாம். இனிமேல் உன் மாமனாரு போலீஸ் ஸ்டேஷன் வாய திறந்தீங்க, நல்லா இருக்காது, பாத்துக்கங்க. அப்போ இதான் உங்க முடிவா? புரிஞ்சுக்கோங்கடா, இந்த விஷயத்துல கேஸ் கொடுக்க முடியாது. கூப்பிடுங்க, கூப்பிடுமா? அம்மா, மா. மலரே, அதான் போயிட்டாங்கல்ல, நீ இன்னும் அழுதுனுகிற? நான் நல்லது நினைச்சு செய்யற ஒவ்வொன்னும் எங்க அப்பாக்கு தப்பாவே தெரியுதே பாண்டி. அது என்ன பண்றது, ஒரு நாளைக்கு அவரே புஞ்சுப்பாரு. இந்த பாரு கண்ணு, அவங்களுக்கு இன்னும் உன் மேலகிற கோபம் போகல. இந்த நேரத்துல நீ இன்னாதான் நல்லது பண்ணீங்கனால அவங்க கண்ணுக்கு அது தப்பாதான் தெரியும். அத்த புடிச்சுக்க நீ அழுவாதன்னு சொல்றல்ல. எங்க அம்மாவும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அத்த அத்தினி பேர் இருக்கிறாங்க, அது என்ன பண்ணும்? அதே அம்மா தானே கண்ணாலத்துல அது வலையில வச்சு போலீஸ் அண்டை இருந்து நம்மள காப்பாத்தி விட்டுச்சு. எனக்கும் அத ஒண்ணும் புரியல. அங்க அப்படி செஞ்ச அம்மா இங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஆனா என் கிட்ட இருந்தாதான் சேஃபா இருக்கும். உங்க அண்ணனும் அக்காவும் அவ்வளவு மோசமானவங்களா அண்ணா? அவங்க பாசமாவும் இருக்கிறவங்க தான் பாண்டி. ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு போனாதான் அவளுக்கு மனசு ஆறும். ஆனா அம்மாக்கு எங்க அக்காவ பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க எப்பயுமே இப்படிதான் அத்தை, பசங்க பசங்கன்னு எல்லாத்தையும் பசங்களுக்கே கொடுத்துருவாங்க. அவங்களுக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக இதாச்சும் இருக்கணும்னு தான் நான் இதை எடுத்து வச்சேன். அப்பா ரொம்ப பாவம். இன்னைக்கு நம்ம எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னத என்னால பாக்கவே முடியல. அத்தை, அவரு தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணிக்கல, நீ நல்லதுதான் பண்ணிக்கிற. கண்ணு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் யா மலர் புள்ள செஞ்சதுதான் சரின்னு உங்க அப்பா உன்ன தலையில தூக்கி வச்சுன்னு ஆடுறாரா இல்லையான்னு பாரு. விடிஞ்சதும் வெள்ள சட்டையை மாட்டிக்கிட்டு நேரம் இங்கதான் வருவான் போல இருக்கேன். கட்டி கொடுத்துட்டு இவ்வளவு தனாவட்டா இருக்கிறால நான் இப்பதான் பாக்குறேன். ஹலோ, சொல்லுங்க. உமா எதுவும் போன் பண்ணாளா? காலையில தான் பேசினேன். என்ன சொன்னா? மாப்பிளையோட சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ பிரச்சனையா, வருத்தப்பட்டா. இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் இல்ல, இங்க கமருகட்டு கூட கிடையாது.
ஏங்க என்னாச்சு? அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நடத்துற முறையில இருக்கு. பிசினஸ்னா என்ன சும்மாவா?